சிவகளையில் நடந்து வரும் அகழாய்வுப் பணியில் மண் செங்கலால் கட்டப்பட்ட கட்டுமான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவகளையில் இரண்டாம் கட்ட அகழாய்வுப் பணி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி 6 மாத காலமாக நடந்து வருகிறது. அகழாய்வுப் பணியில் பரம்பு பகுதியில் 40 முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தொடர்ந்து வாழ்விடப் பகுதிகளை கண்டறிவதற்காக பொட்டல் கோட்டை திருடு, ஆவாரங்காடு திருடு, பராக்கிரம பாண்டி திருடு உள்பட 5 இடங்களில் ஆய்வுப் பணிகள் நடந்து வருகின்றன. இதில் பராக்கிரம பாண்டி திருடு பகுதியில் ஏராளமான பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பொட்டல் கோட்டை திருடு பகுதியில் நடந்து வரும் அகழாய்வுப் பணியில் 3 குழிகள் அமைக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. இந்த குழிகளின் மேல்மட்டத்தில் 300 ஆண்டுகள் பழமையான செங்கல் கல் காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தோண்டப்பட்ட குழியில் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான 2 அடுக்கு மண் செங்கல் கட்டுமான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது மேலும் பல பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். செப்டம்பர் மாத இறுதி வரை இந்த அகழாய்வுப் பணிகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.